حي على الفلاح. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயல்பில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். இப்ப நான் சொன்னது சமூக ரீதியாக ஒவ்வொருடைய குணத்தை நீ ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நான் சொன்ன தலைப்பு எதுக்குள்ள வரும், முதல் பகுதி மனிதர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப அவர்களது முரண்பாடுகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் நம்ம பழகுவது என்பது அனுமதி என்பதுக்கு இந்த செய்திகள் என்னது ஆதாரமா இருக்குது. ஆனா நம்ம வந்து இந்த மாதிரி நிலையை எங்க கடைபிடிப்பது இல்லை தெரியுமா? இப்போ இதை சமாளிக்கிறது நம்ம சொல்லாட்டியும் சமாளிக்க தான் போகிறோம். சொல்லாட்டி இப்போதான் நமக்கு ஒரு திருப்தி மார்க்கத்தில் இது இருக்குது, அனுமதி தான், பிரச்சனை இல்லை. எனவே நம்ம என்னது இப்போ மார்க்கத்தில் பேரால் நம்ம என்ன செய்வோம், சமாளிச்சுக்கலாம்னு ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். ஆனால் நம்ம இதை செய்யாத இடம் ஒன்று இருக்குது, எங்கே? குடும்பம். குடும்பத்தில் உறவுலையும் எவன் வந்தான் எவன் போனா என்ன மாதிரி என்ன செய்வோம், நடந்து கொள்வோம். குடும்ப ரீதியாக நான் பேசாமல் வேற எவன் பேசுறது அப்படி என்று வீட்டில் வந்து வெளிப்படையாக நடந்து கொண்டு வெளியெல்லாம் பெரிய மரியாதை அன்பு அன்புக்கு அவர் தான் முன்மாதிரி. வீட்டுக்கு போனா எல்லாரும் அமைதியாக தாங்கிக்கிறாங்க. அதை பத்தி சொல்றதுக்கு அவரால் தான் அந்த குடும்பமே வளர்ந்துருக்கும், ஊரே வளர்ந்துருக்கும், அது வேற. ஆனா அந்த ஆளுக்கு எந்த ஒரு மரியாதை இருக்காது, ஏன் இப்படி பேசுறது? இவரோட பேசினாலேயே வரலாறு என்ன செஞ்சிடறாரு, எடுத்துறாரு என்ற மனநிலையில மக்கள் என்ன செய்யறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. நாங்க பாக்குறோம். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு இயல்போடு இருந்தாங்க. கொஞ்சம் கடினமான இயல்பு இருக்க வாய்ப்புள்ள ஒரு மனைவியை சொல்லுங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அடுத்தது வேற பையனே சொல்லி முடிச்சிருக்கேன், யார் அவரால் வரதா பையனோட மனைவியோட பேரே சொல்லியிருக்கேன். அடுத்தது உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் கொஞ்சம் ரோசமான பெண்மணி அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கான ரோசத்துக்கு நான் அல்லாஹ்ட துஆ கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. அடுத்தது அது ரோசத்தோட சம்பந்தப்பட்டது, கடின குணத்தோட இல்ல, ரோசத்தோட சம்பந்தப்பட்டது. ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, உமர் ரதியல்லாஹு அன்ஹா நமக்கு தெரியும், யார மகள் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, உமர் ரதியல்லாஹு அன்ஹாவோட மகள். ஆயிஷா நாங்க சொல்றாங்க, பின்து அபி ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவ வாப்பாவுடைய மகள்னா. யாரு ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா சொல்ற நேரத்தில் அவங்க வாப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. நல்ல உறவாகவும் இருந்தது யாரு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா தான். வாப்பாவுடைய பிள்ளை என்றார், பின்து அபீஹி அப்படி என்றாங்க. அப்படியே என்னது அந்த கடும் தன்மை அப்படியே இருந்தது. எதுல சும்மா சண்டை பிடிச்சி சத்தம் போடுறதுல அப்படி நினைச்சிடக்கூடாது, நம்ம குணம் மாதிரி தான் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா இருந்திருக்காங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதல்ல மார்க்கத்தை பாதுகாப்பதில், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில், உண்ட விஷயத்தை நேரடியாக சொல்வதிலெல்லாம் யார் இருந்தாங்க, ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அதுல தான் அப்ப ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அப்படி இருந்ததுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க, ரசூலுல்லாஹி எப்படி நடந்து கொள்றாங்க. சஹி முஸ்லிமில் ஒரு செய்தி வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பையத்து உடன்படிக்கை யார் அந்த மரத்துக்கு கீழே செய்தார்களோ, பையத்துல அதாவது ஷஜரா, அந்த பையத்து ரிதுவான் நேரத்தில் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் சொர்க்கம் நுழைவார்கள், யாரும் நரகம் நுழைய மாட்டார்கள் அப்படின்றாங்க. ஹஃப்ஸா சொல்றாங்க அப்படி இல்லை என்றாங்க. யார் சொல்றாங்க, ஹஃப்ஸா பக்கத்தில் பலா யாரா சொல்லா அப்படி வராதுன்றாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, பலா யாரா சொல்லலா, சஹி முஸ்லீம்ல வர செய்து பலா யார் ரசூல்லா, அந்த மாதிரி இல்லை அல்லாஹ்வின் தூதரே அப்படின்றாங்க. யாரும் நுழைய மாட்டாங்கன்ற ரசூல்லாங்க சொல்றாங்க, ஹஃப்ஸா இல்லாம சொல்ற பலா யார் ரசூல்லான்றாங்க. ஃபன் தஹரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரட்டினாங்க. என்ன பேசுறீங்க ஹஃப்ஸான்னு, என்னது இப்படி தான் பேச அரட்டினாங்கல்ல, சரியா அரட்டினாங்கன்றது சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரட்டினார்கள் அப்படின்னு வருது. அப்போ என்ன இப்படி பேசலாமா அது மாதிரி அரட்டிருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போ ரசூல்லாங்களே எங்க என்ன செய்யறாங்க, அந்த எதிர்வினையை அவ்வளோ லேசாக என்ன செய்ய முடியல, அங்கீகரிக்க முடியலன்னு விளங்குது. இப்போ இதில் வந்து ரசூல்லாங்க யார்கிட்டயாவது மார்க்க தீர்ப்பு கேட்டோ விளக்கம் கேட்டோ சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறாங்களா, இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மறுப்பு என்ன செய்யுது, ஹஸாரா சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை யாருக்காவது அப்படி ஒரு மறுப்பு விழுந்துன்னு வைங்களேன், மௌலைமாரெல்லாம் விடுங்களே, முத்தாவிங்களாம் இங்கே 10 வருஷம் சேர்த்து நாட்டுக்கு போகிறோம், ஒரு ஹதீஸ் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லைடா, நீங்கள் என்ன எவ்வளோ காலம் தேவ கலத்துக்கிறீங்க அப்படி என்ன, ஒரு மறுத்த உடனே நம்மட டோட்டல் 10 வருஷத்தை கொண்டு வந்து அவண்ட மீசானில் போட்டு போயிடுவோம். விளங்கிட்டா நம்ம செஞ்ச அந்த தியாகம் அதெல்லாம் கொண்டு எங்கே போட்டுருவோம், தௌரா தர்பியா எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நீ வச்சுக்கணும், அவன் ஃப்ரீயாக கிடைச்சிடும் உனக்கு. இது வேலை நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாக நம்ம செய்வோம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு விமர்சனம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஃபன்தஹரஹு ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரட்டுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் ஒவ்வொருவரும் அந்த நரகத்தை வந்தடைந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. நான் இதுதான் அவங்க முரம்பட்டதுக்கு நாங்கள் முரம்படுறதுக்கு வித்தியாசம்.
அவங்க சொன்னது என்னது? ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க ஏதோ குடும்ப பிரச்சனை அண்டைக்கு இருந்ததுக்கு இவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் மறுத்து தான் ஆகணும் என்றதுக்காக சொல்லல. ஏற்கனவே ஒரு தலீல் வச்சுக்கிறாங்க, ஒரு ஆதாரம் என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க, அதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? வஇம்மின் குமில்லா வாரிதுஹா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்திட உச்சகட்டத்தில் பேசியிருந்தா அதுக்கு ஒரு விளக்கம் தெரியாது, என்னட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு ரசூலா பேசியிருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையில் அணுகவே இல்லை. அவங்க சொன்ன உடனே ரசூலா பண்ணிடுறாங்க, பணிஞ்சு ஹப்சாவே. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க, அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? சும்மனுன ஜில்லதீன தக்கவ நதர் உவாலிமீன ஃபீஹா ஜிஸியா. இறைச்சத்தோடு வாழ்ந்தவர்களை நாம் அதிலிருந்து காப்பாற்றுவோம், அநியாயக்காரர்களை அதிலே நாம் என்ன செய்வோம், வீழ விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே. இப்ப நான் சொன்னதுக்கு அதுக்கு என்னது இந்த முரணும் இல்லையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் போக வேண்டிய பிரச்சனை விளங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டே ரெண்டு நிமிஷத்துல என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சிடறாங்க. இதுக்கு என்ன காரணம்? பேச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பேசிய முறை இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் 25 வீதமான இடங்களில் சமாளித்துத்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும் போக வேண்டியிருக்கிற சொன்னாங்க. நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய என்ன செஞ்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம், கேட்டிருக்கிறோம், ஆனால் நம்ம செஞ்சதில்லை, ஆனால் படிச்சுக்கிறோம். என்ன குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஆண்களுக்குரிய மிகப்பெரிய பகுதியே என்ன? மௌனம். ஆண்களுடைய பெரிய பகுதியாக இருக்கணும் மௌனம். பெண்கள் குலைக்க முயற்சி எடுக்கிற பகுதியே என்ன? மௌனம். அதான் இந்த மௌனம் என்ற ஒரு பகுதியை ஆண்கள் கடைபிடிப்பார்களாக இருந்த பெரிய இடத்துக்கு போகும். அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு, இது முதாராத்தோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு. இந்த முதாராத் விஷயத்தில் நிறைய செய்திகளை சொன்ன ஒரு நபித்தோழர் யார் தெரியுமா? அதாவது சமாளித்துத்தான் உறவுகளை நாம கடந்து சொல்லணும் என்ற கருத்தை சொன்ன நபித்தோழர் யார் தெரியுமா அதிகமாக? அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு. அபு தர்தாவுடைய வரலாற்றில் சொல்லப்படுற ஒரு செய்தி தான் உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹாவும் அபு தர்தா ஒரு உடன்படிக்கை செய்திருந்தாங்க. அந்த வரலாற்று ரீதியான ஒரு செய்தி அது. எனக்கு பின்னால் நீங்க யாரை என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது, ஏனென்று சொன்னால் சொர்க்கத்தில் நீங்க எனக்கு என்ன செய்யணும், கணவனாக இருக்க வேண்டும் என்று செய்த அது அவர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொண்டதாக ஒரு செய்தி என்னது வரலாற்றில் இருக்குது. என்றால் அதுக்கு பின்னால் விவாகரத்து பண்ணி திருமணம் செய்தால் அதுக்கு பின்னால் உள்ளவருடைய வாழ்க்கையா என்பது ஒரு ஹியாராக வரும், தேர்வாக வரும் என்கின்ற மாதிரியான ஒரு உணர்வில் அவர்கள் சொல்லியிருக்கலாம். இதுக்கு மார்க்க ரீதியான அடிப்படை என்றதும் இல்லை. குர்ஆன்லயோ சுன்னாலேயோ யாரு அதாவது ஒரு பெண் இரண்டு கணவனை திருமணம் செய்திருப்பார் மௌத்துக்கு பின்கால அவர்கள் எப்படி வருவார்கள் என்று அந்த மாதிரியான எந்த சட்டமும் அதாவது குர்ஆன்லயோ சுன்னால நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் இவங்களுடைய உறவு அப்படி இருந்தது, அதுக்கு ஒரு காரணம் அந்த செய்தியிலே வரும். அபு தர்தா சொல்றாரு உம்மு தர்தாட்ட, உம்மு தர்தாவே திருமணம் முடிச்ச பின்னால பேசிக்கிறாங்க, நான் கோபமாயிருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, நான் திருப்தி அடையும் வரைக்கும் என்ன நீங்க சமாளிக்கிறது, நீங்க கோபமாக இருந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா, நீங்க திருப்தி அடையும் வரைக்கும் உங்களை நான் சமாளிப்பேன். கோபம் சரியா பிள்ளையான்னு பேசுறது இல்லை, அதனாலதான் நம்ம சமாளிக்கவே முடியாம இருக்கிறது காரணம் கோபம் சரியா பிள்ளையா அது பேசுறது இல்லை. நீங்க கோபப்பட்ட அப்ப என்ன கடமை என்ன, உங்களது பிரச்சனையை நான் அதாவது சமாளிச்சுக்கிறது, நான் கோபப்பட்டா நீங்கள் என்னை சமாளிப்பது அப்படின்னு அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றத என்ன செய்யறோம் நாங்கள் செய்தியிலே பார்க்கிறோம். இதுக்கு என்ன பேர், சமாளிப்பு. அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னால நக்ஸிரு அலா வுஜூஹி அக்வா அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குலூபனா லதலஅன்ஹும். சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி தாலிகாக வருது. சிலருடைய முகங்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்கள் உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன சொன்னார். சிலருடைய முகங்களை பார்த்து நாங்கள் பள்ளியில் அதாவது நக்ஷிர் அப்படின்னு சொன்னால் பல்லை இழிக்கிறது, சிரித்து பேசுகிறோம், ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன என்றான். வேற வழி இல்லாமல் எனக்கு பள்ளிக்கிறேன், வேற வழி இல்லை, வட்டி கட்டிய நயவஞ்சகன்ன்றது தெரியுது. நம்ம இவன் ஒரு வார்த்தை பேசினா உலகம் புல்லா இவன் என்ன செய்வான் சேப்பான்னு தெரியுது, ஆனால் அவன் தான் இல்லைன்றானே, நான் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு பேசுகிறானே, இப்போ என்ன செய்யறது? அதனால் அவனை பார்த்து நம்ம சிரிச்சு தான் என்ன செய்யுது பேச வேண்டியிருக்கிறது, உள்ளம் அவனை சபிக்குது. நான் இதுக்கு பேர் நயவஞ்சகம் அல்ல, இதுக்கு பேர் நயவஞ்சகம் அல்ல. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படி என்று சொன்னால் அவர்களோடு உள்ள உறவையும் பாதுகாத்துக்கண்டு ஆதாரம் இல்லையே, இவன் இப்படிப்பட்டவன் நானத்துக்கான ஆதாரம் என்னது இல்லையே என்பதனால் உங்களையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க பாதுகாத்துக் கொள்கிறேன்னு அர்த்தம். அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு வார்த்தையை சொல்கிறாங்க, இல்லா இன்னால் எனக்கு சிறு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னு அதுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் என்ன செய்யணும் செட் பண்ண. நமக்கு கிடைச்சிட்டு ஒரு செய்தி என்னது எல்லா இடத்துக்கும் ஃபிட் பண்ணிடக்கூடாது. இது என்ன செய்தி அப்படி என்று சொன்னால் நாங்கள் மார்க்க ரீதியாக ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களோட பழகுவது எங்களை மார்க்கம் பாதிக்குது, ஆனால் அவங்கள்ட்ட சொல்ல முடியவில்லை. அல்லது உலக ரீதியாக அவர்களோட பழகுதால் எங்களுக்கு நஷ்டம் தான்,
ஆனால் சொல்ல என்ன செய்யவில்லை, முடியவில்லை. இப்படி முடியாமல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களோடு அந்த உறவையும் பேண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன், வேற ஊரில் பக்கத்து ஊர் பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், யாராக இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பார். இந்த மாதிரி கட்டங்களில் நாம் வேற வழி இல்லாமல் அவர்களோடு புன்னகைத்து பழக வேண்டி இருந்தால் எங்களோட எல்லை எப்படி நாங்கள் வச்சுக்கலணும் என்றதான் நீங்கள் சொல்ல வரக்கூடிய அம்சம். இது எப்போ தவறாக மாறும் தெரியுமா, அவர் செய்கிறத பார்த்து. எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தானா, எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக செய்யுங்கன்றா தான் அங்கே பிரச்சனை. அப்போதான் நம்ம அந்த நயவஞ்சகத்துடைய எல்லைக்குள்ளே என்ன செய்கிறோம், போகிறோம். அப்படி எதுவும் சொல்லாமல் எங்களுடைய ஒரு புன்னகையோடோ ஒரு சிரிப்போடோ எங்களால் எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலையோடு நம்ம அந்த இடத்தை விட்டு விலகிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தவறு இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.